கைஸ் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சாமுராய் ஸ்டோரியோட 2 தான் பார்க்க போறோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க, கதையை ஆரம்பிக்கலாமா? அந்த கதையில சாமுராயோ செத்து போயிட்டான், இவன் தான் சாமுராயுடைய பையன். இனிமேதான் கதை வேற லெவல்ல போக போகுது. சாமுராயோட பையனும் எல்லாத்தையும் மறந்து ஒரு காதல் வலையில விழுந்துட்டான். நம்மளோ காதல் மயக்கத்துல இருக்கான். சாரி, நான் உங்களை தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சாமுராய் பையன் இந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாமுராயோ காதல் மயக்கத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சாமுராய்க்கு ஒரு எண்ணம். என்ன சொல்றீங்க, இந்த அழகான பொண்ணை நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும். சாமுராய் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. என்னதான்ப்பா ஆச்சு இங்க? அந்த அழகு தேவதையோ அங்க வந்த ஒரு டாக்ஸில ஏறி போயிட்டா. சாமுராய்க்கு ரொம்பவும் வருத்தம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சாமுராய்க்கு ஆசை. இனிமே என்ன நடக்க? சாமுராய் ரொம்பவும் சோகமா வந்து உட்கார்ந்துட்டான். அந்த பொண்ணை மறுபடியும் பாத்துடலாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. அந்த அழகு தேவதையோ இங்க வர்ற மாதிரி தெரியவே இல்லை. நேரமும் காலமும் பெய்கிட்டு இருக்கு, பெய்கிட்டு இருக்கு, பெய்கிட்டே இருக்கு. அந்த கார்ல போன பொண்ணோ இங்க திரும்பி வரதா தெரியவே இல்லை. ஆனா சாமுராயோ காத்துக்கினே இருக்க அந்த பொண்ணு எப்படியும் வரும்னு சொல்லிட்டு. அந்த அழகு தேவதையை கூட்டிட்டு போன டாக்ஸியோ திரும்ப இதே இடத்துக்கு வந்துடுச்சு. சாமுராய்க்கோ என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த பொண்ணு திரும்ப வந்துடுச்சுன்னு எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் சொல்லிட்டு ஆசையோட இருக்கான் நம்ம சாமுராய். ஆனா இங்க நடந்ததே வேற. அந்த பொண்ணு சாமுராய கண்டுக்கவே இல்லை. காத்துக்கிட்டு இருந்த சாமுராய்க்கும் இப்போ ரொம்பவும் வருத்தம். சாமுராயும் அந்த பொண்ணை சும்மா விடுறதில்ல. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே இடத்துக்கு போறான். சாமுராயும் அந்த இடத்துக்கு சும்மாலாம் போலங்க. கையில ஒரு ரோஸ் கொத்தோட சும்மா வேற லெவல்ல அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஜாக்வார் காரோட டோரோ ஓபன் ஆகுது. நினைக்க முடியாத அளவுக்கு இனிமே இங்க என்ன நடக்க போகுது? என்ன சொல்றீங்க? இந்த பயங்கரமான கொடூரத்தை பண்ணது சாமுராயுடைய ஆளுங்க. இவனுங்க எல்லாருமே சாமுராயுடைய ஆளுங்க தான். ராஜ்ஸ்டாரோ பயத்துல என்ன பண்றதுனே தெரியல. டேய் ராஜ்ஸ்டார், நீ தப்பு பண்ணிட்ட. எங்க ஆளுங்களை அடிச்சு உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்ட. அதனால தான் உன்னைய இப்ப சம்பவம் பண்ண வந்திருக்கோம். ராஜ்ஸ்டாருக்கு பயங்கரமான கோபம். என்னைய சம்பவம் பண்ண சொன்னது யாரு? இங்க பெரிய பெரிய சம்பவமே நடக்க போகுது. ராஜ்ஸ்டாரையும் சாமுராய் ஆளுங்க சமையா சுத்து போட்டானுங்க. ராஜ்ஸ்டார் தலையில இப்போ பயங்கரமான அடி. அவனால இங்க எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சாமுராயாளுங்க அவ்வளவு பவர்ஃபுல். என்ன சொல்றீங்க, ராஜ்ஸ்டாரால எதுவுமே பண்ண முடியாதா? இது ரத்தத்தினால எழுதின கதை. இப்போதைக்கு ராஜ்ஸ்டாரால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு ராஜ்ஸ்டார் தனியால் இல்லையா? எவன்டா சொன்னது ராஜ்ஸ்டார் தனியாளுது? ராஜ்ஸ்டாருக்கு பெரிய பெரிய வெயிட் கைங்க இருக்காங்க.
இனிமேதான் இந்த கதையில பெரிய பெரிய சம்பவமே நடக்க போகுது. சாமுராய் ஆளுங்களுக்கு உடம்புல அள்ளு விட்டுடுச்சு. அக்கனி ராய்ஸ்டார் கதை முடிங்கடா, இங்க ஏதோ நடக்க போகுது. ராய்ஸ்டார் இவனுங்க சோபி நினைச்சானுங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, திரும்பவும் வந்துட்டானுங்க. ஒத்தல இருப்பா தட்டிடா நினைச்சீங்களா? இங்க எங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது. எங்க கதையை நீங்க முடிக்க நினைச்சாலே உங்க கதையை நாங்க முடிச்சிருவோம். இவனுங்க எல்லாருமே ராய்ஸ்டாரை தோஸ்துங்க. இவனுங்க சும்மாவே பொழந்து கட்டுவானுங்க, ராய்ஸ்டார் மேலேயே கை வச்சிருப்பானுங்க, சும்மா விடுவாங்களா? சாமுராயுடைய ஆளுங்களை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்த இடத்துக்கு இவனுங்களை நம்ம தொடப்பட முடியும்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருக்கான். நாம எல்லாருமே ஒருத்தனை மறந்துட்டோம். யாரப்பா சொல்ற நீ? ராய்ஸ்டார் ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா ஒரு லெஜண்ட் இருப்பான். அந்த லெஜண்ட் களத்துல இறங்கினாதான் அந்த கதையே சூடு பிடிக்கும். மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர், ஒன்லி ஒன் லெஜண்ட், நம்ம ட்ரிபிள் போ. இனிமே நாம எல்லாருமே ஒயிட் ட்ரிபிள் போர் சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அதுக்காக கொஞ்ச நாள் காத்துக்குன்னு இருங்க. காய் காய் சார்ந்தவங்க அண்ணாச்சி.